ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். சாய் விசித்திரால போய் பேச வேண்டிய பேச்சை இன்னைக்கே பேசின ஆதம் பாபாவுக்கு முதல்ல வணக்கம். இந்த அவர் சொன்ன அளவுக்கான அளவுலாம் படத்துல கந்தெல்லாம் படம் பார்த்துருக்கேன். படத்துடைய அளவு என்ன அப்படின்னா, ஆதம் பாபாவுடைய பேச்சை நீங்க வந்து சிரிக்க சிரிக்க கேட்டீங்க இல்லையா, அதுதான் அந்த படத்துடைய அளவு. அவர் தான் அந்த படத்துடைய இருக்கணும். இந்த படம் எப்படி இருக்கும்னா, அவருடைய பேச்சு போல இருக்கும். என்ன தோணுதோ அது அப்படியே சொல்வதாக. எனக்கு நல்லவேளை ஆதம் பாபா பேசி இந்த நிகழ்ச்சியின் இருக்கத்தை குறைச்சாரு நினைக்கிறேன். ஏன்னா வர்றாள் பூரா நாங்கள் வந்து உயிர் தமிழுக்குன்னு படம் கிடைச்சது, உயிர் அமீருக்குன்னு ஒரு மேடையாயிரும் போல இருக்கு. எல்லாரும் வந்து தண்ணியில் விளக்கமாகவே இருக்கு, அதெல்லாம் எதுக்கு அசரில் எங்கள் அண்ணன், அதெல்லாம் எதுக்கு அசரில் விட்டேங்க அண்ணன், அதெல்லாம் இல்லை அப்படிலாம் இல்லை, ரொம்ப அசத்துட்டாரு. ஏன்னா சும்மா இருக்க ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை பார்த்தா, அதாவது மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர், மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர், உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாருமா. அந்த மாதிரி உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யாரும் அறிய போகிறதில்ல. பார்க்கும்போது என்னையெல்லாம் சொல்லுவான், என்னங்க அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு. ஆமாடா, என்னை வெளியேந்து பார்க்கும்போது வார்த்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அமைதியாக தான் இருக்கும் எல்லாருக்கும், அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு போல இருக்கு அப்படின்னு. தண்ணிக்கு கீழே பார்த்தாவில் தெரியும், அதுக்கப்புறம் கேமராவை கீழே இருக்கி தப 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 கால் அடிக்கிற அடி நமக்கு வார்த்தைக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி அதுவெல்லாம் நடக்கத்தான் செய்யும், இது ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு வந்து அமீர் அவர்களை வந்து ஒரு நீண்ட காலமாக, நீண்ட காலங்கிறது நான் வந்து 15 வருஷம் தான், அவர் சொல்கிற மாதிரி 40 வருஷம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதுக்கான முதல் காரணம், எனக்கு அமீரின் மேல் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம், நான் கல்லூரி முடித்து உதவி இயக்குனராக வந்து சேர்ந்த காலகட்டத்தில் 98 ஒரு 2002 அந்த ஒரு 5-6 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த ஆண் அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பெயர் வருவதே ஆச்சரியம். எல்லா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்திருக்காங்களான்னா சினிமாவில் இருந்திருக்காங்க, ஆனால் அதில் கிட்டத்தட்ட 95% பேர் ஏதோ ஒரு பொது பேரில் இருக்கோம் நினச்சிக்கிட்டு இஸ்லாம் அல்லாத பேர்லாம் வந்திருக்காங்க. நான் முத முதல்ல அமீர் பேர் தான் ரொம்ப நாள் கழித்து எம்ஏ காஜாவுக்கு அப்புறம் அமீர்னு நேரடியாக பார்க்குறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தர் தன் அடையாளத்தை மறைக்காமல் அந்த பேர், எனக்கு வச்ச பேர் அமீர் சுல்தான் தான், நான் அந்த பேரோட தான் வருவேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு நான் படம் எடுக்கும்போது எல்லோரும் சொன்னாங்க, கருப்பிள்ளியம்மன்கிற பேர் கொஞ்சம் பழைய பேராக தெரியுது, வயசான ஆளாக தெரியுது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதை விட பழைய பேர் மணிரத்னம், மணி ரொம்ப பழசு, ரத்னம் அதை விட பழசு, எடுத்த படம் தான் பேரை முடிவு பண்ண போகுது. நான் நல்ல படம் எடுத்தா என் பேர் நல்ல பேராகும், நல்ல படம் எடுக்கலைன்னா என் பேர் நல்ல பேராக இருக்காது. அதனால் பேர் மாத்திரை வேலாம் வச்சுக்காதீங்க. 35 வயசுக்கு அப்புறம் இன்னொரு பேர் கிட்டலாம் திரும்ப முடியாது இனிமேல், அதனால எந்த பேரே வச்சுக்கலாம்னு நீ தயாரிப்பாளர் சொல்லித்தான் என் பேரோடு வந்தேன். அப்படி தன் பெயரோடு வந்ததுனால அமீர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று எனக்கு ரொம்ப அமீர்கிட்ட பிடிச்சது, எந்த நேரம் எந்த காலம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அமீருக்கு ஒரு தொலைபேசியில் கொஞ்சம் கேவலாக ஒரு குரலில் பேசுனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் இருக்க இடத்துல நிற்பார். என்னவோ ஒரு தேவையில் பேசுனா அவன் என்னன்னு தெரியல, அவன் சொல்லலை அதை, ஆனால் அவன் எதையோ ஒன்று வேண்டான், ஏதோ ஒன்று விரும்புகிறான். நம்ம பக்கத்தில் போயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வருவது இருக்கு இல்லையா, அது நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட குணம். நான் இன்றைக்கும் ராத்திரி 12 மணிக்கோ 2 மணிக்கோ யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி குரல் லேசாக உடஞ்சிச்சுன்னா பரவாயில்லன்னு எந்திரிச்சு உடனே அவரை பார்க்க போயிடுறேன். ஏன்னா மனித மனம் மிக மிக எளிமையானது, அதே சமயம் அந்த மனம் அவ்வளவு சிக்கலானதும் கூட. நாங்கள் வந்து உயிர் தமிழுக்குன்னு படம் கிடைச்சல, அது உயிர் அமீருக்குன்னு ஒரு மேடையாயிரும் போல இருக்கு. எல்லாரும் வந்து தண்ணியில் விளக்கமாகவே இருக்கு, அதெல்லாம் எதுக்கு அசரில் எங்கள் அண்ணன், அதெல்லாம் எதுக்கு அசரில் விட்டேங்க அண்ணன், அதெல்லாம் இல்லை அப்படிலாம் இல்லை, ரொம்ப அசத்துட்டாரு. ஏன்னா சும்மா இருக்க ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை பார்த்தா